ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூரில் இருக்க ஒரு சின்ன அழகான கிராமத்துலேருந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சின்ன நொய்யல் ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு. கோயம்புத்தூரோட முக்கியமான இயற்கை அழகே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன அழகான கிராமங்கள் தான். இந்த கிராமங்கள் முழுவதும் பார்த்திங்கன்னா தோப்புகளும் வயல்வெளிகளும் ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூருக்கு மதில் சுவர் போல் சுற்றி அமைஞ்சிருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கோயம்புத்தூரோட இன்னொரு அழகு. இந்த இயற்கை வளங்களை நம்ம எப்போதுமே பாதுகாத்து வச்சு அடுத்த தலைமுறை வரையும் எடுத்து செல்லணும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட நார்த் பிளேஸு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரூர்லேருந்து நீங்கள் ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் நீங்கள் வந்துடலாம். இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொள்ளாச்சி போன மாதிரி இருக்கும். ஒரு பொள்ளாச்சியில் நீங்கள் எப்படி வயல்வெளி தோப்புகள்லாம் பார்ப்பீங்களோ அந்த மாதிரியான இடமாக தான் அது இருக்கும். கோயம்புத்தூரோட அழகே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ப்ளஸ் வில்லேஜ் ரெண்டுமே இருக்கும். இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போனாலே உங்களுக்கு சிட்டி வரும். சிட்டி லைஃப்பில் வாழ்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு விவசாயம் பற்றி நிறைய தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் அதோடய அருமை தெரியுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே காற்று எல்லாமே சுத்தமாக இருக்குது. ஸோ உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கவங்க ஸோ நம்ம எல்லா விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ இயற்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கும் நம்ம போகிறது ரொம்ப நல்லது. ஸோ மேலும் கோயம்புத்தூரில் இருக்க அழகான இடங்கள் அதோட சிறப்புகள் பற்றி ஒரு பெரிய வீடியோ தொகுப்பு எடுக்கிறோம். அதோட முன்னோட்டம் தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லோரும் உங்களோட லைக்ஸ் அண்டு கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.